வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதான் என்னுயிர் காதலனே Episode-330. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் ஹாஸ்பிட்டல். ஸ்வேதா பார்வதிக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க. பேபிஸோட மூமெண்ட் மானிட்டரில் விசுவல் ஆகுது. ஆதி பார்வதி கையை பிடிக்கிறாரு. பார்வதி ஆதியை பார்க்குறா. ஆதி அங்கே பாருன்னு மானிட்டரை கண்ணை காட்டுறாரு. பார்வதி பார்க்குறா, அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஸ்மைல் பண்ணுறா. ஸ்வேதா, ஆதியோட பசங்க ரொம்ப துருத்துன்னு இருக்காங்க பாரு. ஒரு இடத்துல இருக்காமல் பார்வதி வயிற்றுக்குள்ளே எப்படி மூவ் பண்ணிகிட்ருக்காங்க பாரு. ஆதி சிரிக்கிறாரு. ஸ்வேதா, அதானே தி கிரேட் ஆதித்தோட பசங்க, ஒரே இடத்துல இருந்தால் தானே ஆச்சரியமே. ஆதி, ஆண்டி. ஸ்வேதா, என்னப்பா உண்மை தானே சொன்னேன், நாளைக்கு உன் பசங்க பெரிய ஆளாகி உன்னை விட பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறாங்க. ஆதி, அப்படி நடந்தால் எனக்கு சந்தோஷம் தான் ஆண்டி. ஸ்வேதா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்வேதா, பேபிஸோட மூமெண்ட்லாம் நார்மலாக இருக்குது, இப்படியே இருந்தால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகாது. ஆதி, ஆண்டி பேபிஸ் பர்த்டே சொல்ல முடியுமா? ஸ்வேதா, அதை எக்ஸைட்டாக சொல்ல முடியாதாதி. பார்வதி, ஈட்டிங்ஸ், ஸோ இனிமேல் எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம். பிகாஸ் 8 மந்த் கம்ப்ளீட் ஆக போதில்ல, நார்மல் சிங்கிள் கிட்னா 9 மந்த் முடியும் போது டெலிவரி ஆகும். ஆனால் இது ட்விங்ஸ், ஸோ எப்போ வேணால் நடக்கலாம். இது பார்வதி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டைம். நீ அவள் கூடவே இருந்து பார்த்துக்கோ ஆதி, எப்போ வேணால் பார்வதிக்கு பெயின் வரலாம். ஆதி, ஓகே ஆண்டி, நான் பார்வதி கூடவே இருந்து பார்த்துக்குறேன். ஸ்வேதா, பார்வதி தண்ணி நிறையா குடிமா? பார்வதி இன்னும் தலையாட்டுறா. ஸ்வேதா, ஆதி பார்வதிக்கு லைட்டாக பெயின் வர மாதிரி இருந்தாலும் நீ உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடு. ஆதி, சரி ஆண்டி. ஸ்வேதா, சரி பார்வதி நீ எழுந்துக்கோ. பார்வதி எழுந்துக்க போகிறா. ஆதி பார்வதி மெதுவாக எழுப்பி விடுறாரு. பார்வதிக்கு சரி கரெக்ட் பண்ணி கட்டி விட்டு அஸ்டமுக்கில் இருக்க செல்ல தடிச்சு விடுறாரு. பார்வதி ஆதியவே பார்க்குறா. ஆதி என்ன, அவர் ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. பார்வதி ஆதி பக்கத்தில் நெருங்கி போய் ஆதி ஃபோர்ஹெட்டில் டீப்பாக கிஸ் பண்ணுறா. ஆதி ஸ்மெல்லோட திரும்ப பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி ஷோல்டரை பிடிச்சிக்கிறான். ஆதி பார்வதி வெளியே கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாரு. ஸ்வேதா, ஆதியெல்லாம் நார்மலாக இருக்குது, பார்வதியோட மைண்டை மட்டும் ஸ்டேபிளாக வச்சுக்கோ. ஆதி, ஸ்வேதா, சரி இப்போ நீங்கள் கிளம்பலாம், நெக்ஸ்ட் உங்கள் பேபி உங்ககிட்ட வரும்போது பார்க்கலாம். ஆதி பார்வதி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி, வரேன் ஆண்டி. ஸ்வேதா, ஆதி பார்வதி கூட்டிகிட்டு கிளம்புறாரு. அட்கார். பார்வதி, மாமா ஆதி என்ன சொல்லும்? பார்வதி, வெளியே எங்கேயாச்சும் போகலாமா மாமா? ஆதி, ஓய் என்ன விளையாடுறியா? பார்வதி, இல்லை மாமா உண்மையாக தான் கேட்குறேன், என்னை எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போங்க மாமா ப்ளீஸ். ஆதி, என்ன பொண்டாட்டி? பார்வதி, ப்ளீஸ் மாமா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆதி, சின்ன நைட்டாக அடிச்சுட்டு இந்த நேரத்தில் எங்கே கூட்டிகிட்டு போகணும்? பார்வதி, பீச்சுக்கு போகலாம் மாமா. ஆதி, பீச்சுக்கா? பார்வதி, ஆமாம் மாமா பீச்சுக்கு. ஆதி, பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போக லேட்டாகும் செல்லும். பார்வதி, நம்ம வீட்டுக்கு போக வேணாம், நம்ம பீச் ஹவுஸில் இருக்கலாம். ஆதி, அது சரி, ஒரு முடிவோடு தான் இருக்கு, அப்படி தானே? பார்வதி, என் செல்லமாமா இல்லை, போகலாமாம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். ஆதி கணத்தை பிடிச்சு கொஞ்சரா. ஆதி, சரி போகலாம். பார்வதி ஹாப்பியாக ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறா. ஆதி, இரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். பார்வதி, ஆதி அகில அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அகில அம்மா, டென்சி கால். ஆதி, மா அகிலா சொல்ல, ஆதி செக்கப் முடிஞ்சிச்சா? ஆதி, முடிஞ்சிதுமா. அகிலா, சரி எங்கே இருக்கீங்க இப்போ? ஆதி, மா நாங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்புறோம்மா. அகிலா, அப்போ வீட்டுக்கு வாங்க பேசிக்கலாம். ஆதி, மா பார்வதி பீச்சு கூட்டிகிட்டு போக சொல்கிறம்மா. அகிலா, என்ன பீச்சுக்கா? அதெல்லாம் வேண்டாம், ரெண்டு பேர் வீட்டுக்கு வாங்க. ஆதி, மா பார்வதி ஆசைப்பட்றேன், நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேம்மா. அகிலா, டைம் என்னச்சுன்னு பார்த்தியா? அதுவும் பார்வதி இப்போ நேரம் மாதம் கர்ப்பிணி, அவளை இப்போ பீச்சுக்கெலாம் கூட்டிகிட்டு போக வேணாம். ஆதி, மா நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பார்வதி பத்திரமா பார்த்துக்குறேம்மா. அவர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாமா. ஆதி கண்டினியூஸ், என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியலம்மா. அகிலா, அது நீ புரிஞ்சு தான் பேசுகிறியா? நீ இப்போ பார்வதி பீச்சு கூட்டிகிட்டு போனால் வீட்டுக்கு வர லேட் ஆகும். ஆதி, தெரியுமா, அதான் நாங்கள் இன்றைக்கி நைட் பீச் கோஸில் இருந்துட்டு மார்னிங் வரம்மா. அகிலா, நீ முடிவு பண்ணிட்ட அப்படி தானே? ஆதிமா. அகிலா, சரி அது கேர்ஃபுல், ஆனால் பார்வதி வெளியே எங்கேயும் சாப்பிட வேணாம், நான் டிரைவர்கிட்ட உங்களுக்கு டின்னர் கொடுத்து விடுறேன். ஆதி, இல்லை வேணாம்மா, நானே இங்கே சமைச்சிக்கிறேன். அகிலா, சரி என்னமோ பண்ணு, ஆனால் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட வேணாம். ஆதி, சரிம்மா அண்ட் தேங்க்ஸ்ம்மா.
அகிலா அம்மாவுக்கு தேங்க்ஸா ஆதி. சரி, ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. அகிலா, ஆதி பார்வதி பத்திரமா பார்த்துக்கோ. ஆதி, ம், சரிம்மா. அகிலா, நான் வச்சிட்றேன். ஆதி, ம், சரிம்மா. ஆதி கால் கட் பண்ணுறாரு. பார்வதி நேரத்தை கடிச்சு ஆதி பார்க்குறா. ஆதி பார்வதி கையில் தட்டுறாரு. ஆதி, ஷூ, நேரத்தை கடிக்காத. பார்வதி, மாமா அம்மா என்ன சொன்னாங்க? ஆதி, ஓகே சொல்லிட்டாங்க. பார்வதி சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறா. ஆதி இப்போ தான் சிரிப்பு வருது முகத்துலேன்னு பார்வதி கணத்தை கிள்றாரு. பார்வதி ஆதி மேலே சாஞ்சிக்கிறா. ஆதி சிரிச்சிட்டே கார் ட்ரைவ் பண்ணுறாரு. பார்வதி சந்தோஷமாக ஆதி கூட பேசிட்டே வரான். ஆஃப்டர் 1 hour தி ரீச் தி பீச் ஹவுஸ். ஆதி கார்லேருந்து இறங்கி பார்வதி கையை பிடிச்சி மெதுவாக கீழே இருக்கிறாரு. பார்வதி ஸ்மைலோட பீச்சை பார்க்குறான். ஆதி, இங்கே பார்ச்சலும் நீ தனியில் கால் வைக்கக்கூடாது, சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும், அதுவும் கொஞ்ச நேரம் தான், சரியா? பார்வதி, ம், சரிம்மாம்மா. பார்வதி முன்னாடி போகிறான். ஆனால் அவளால் சாண்டில் நடக்க முடியல. திரும்பி பாவமாக ஆதி பார்க்குறா. ஆதி சிரிச்சிட்டே போய் பார்வதி கையில் தூக்கிட்டு நடக்கிறாரு. பார்வதி ஸ்மைலோட ஆதி நிற்க சுற்றி பிடிச்சிக்கிறா. பார்வதி, மாமா நான் வெயிட்டே இல்லை. ஆதி இல்லைன்னு தலையாடுறாரு. பார்வதி, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன், அதோடு உள்ள உங்கள் பசங்களும் வேறு இருக்காங்க, இப்போ நீங்கள் 3 பேரை தூக்குறீங்க. ஆதி, என்னோட 3 குழந்தை அவ்வளோ ஒன்றும் வெயிட் இல்லை. பார்வதி சிரிச்சுட்டு ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஆதி அப்படியே பார்வதி தூக்கிட்டு போய் அங்கே ஒரு சிமெண்ட் பெஞ்ச் இருக்குது, அதில் உட்காந்து பார்வதி அப்படியே ஒரு நெஞ்சில் சாய்ச்சிக்கிறாரு. பார்வதி நல்லா கம்ஃபர்டபுளாக ஆதி மேலே சாய்ச்சிக்கிறான். ஆதி இங்கேயே உட்காந்து பார்க்கலாம். பார்வதி, ம், பார்வதி கடல் அலைகளை பார்த்து ரசிக்கிறான். நைட் டைம் நிலா வெளிச்சத்தில் அந்த கடல் ஓரத்தில் கூல் ப்ரீஸில் கடல் அலைகளோட சத்தத்தை ஆதி பார்வதி ஃபீல் பண்ணி கேட்குறாங்க. பார்வதி, மாமா நைட்டில் பீச் பார்க்க இன்னும் அழகாக இருக்குல்ல. ஆதி, ஆனால் எனக்கு இந்த பீச் ஒன்றும் அவ்வளோ அழகாக தெரில கொண்டாடி. பார்வதி, என்ன மாமா அப்படி சொல்கிறீங்க? ஆதி, ஆமாம் சிலன் உண்மையை தான் சொல்கிறேன். பார்வதி ஆதி பார்க்குறா. பார்வதி, ஏன் மாமா உங்களுக்கு பீச் பிடிக்கலையா? ஆதி, அது பிடிக்கும்னு சொல்ல, ஆனால் இப்போ அதை ரசிக்க தோணல. பார்வதி, ஏன்? ஆதி பார்வதி கண்ணை தடவிட்டு, இந்த நைட் டைமில் நிலா வெளிச்சத்தில் அந்த கடலை விட என்னோட பொண்டாட்டி அழகாக இருக்காளே, அப்படி இருக்கும்போது அந்த கடலை நான் எப்படி ரசிப்பேன்? ஒன்று தானே ரசிக்க தோணுது, அதுவும் நிலா வெளிச்சத்தில் நீட்டி என் பக்கத்தில் நெருக்கமாக இருக்கும்போது. எனக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது பொண்டாட்டி. பார்வதி வெக்கத்தோடு ஆதி பார்க்குறா. ஆதி பார்வதி பக்கத்தில் நெருக்கமாக வந்து அவள் கணத்தில் லிப்ஸ் வச்சு வருடுறாரு. பார்வதி, மாமா என்ன பண்ணுறீங்க? ஆதி ஒன்றும் பண்ணல, சும்மான்னு பார்வதி கணத்தில் லிப்ஸால் கவி கிஸ் பண்ணுறாரு. பார்வதி சிரிச்சுட்டு ஆதி செக்ஸில் கை வச்சு தள்ளுறா. ஆதி பார்வதி கையை பிடிச்சிக்கிட்டு அவள் கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. லேசாக கடிக்கிறாரு. பார்வதி, ஆ, வலிக்குது மாமா. ஆதி, சாரி குட்டின்னு அவள் கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி சிரிச்சுட்டு ஆதி மேலே சாஞ்சிக்கிறா. ஆதி பார்வதி ஹிட் சரி விலக்கி அவள் ஸ்டொமக்கில் கை வச்சு தடவிக்கிட்டே, செல்லம் உங்களுக்கு பீச் பிடிச்சிருக்கா? பேபிஸ் 2 பேர் கிக் பண்ணுறாங்க. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி, இங்கே பிறந்து கொஞ்சம் வளர்ந்ததும் அப்போ உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரேன். பார்வதி, மாமா நான். ஆதி பார்வதி கணத்தை கிள்ளி, உன்னையும் தாண்டி செல்ல கூட்டிகிட்டு வருவேன். பார்வதி, ம், ஆதி, நீ, நான், ஆதி, கதேஷா, நம்ம 4 பேர் சேர்ந்து இந்த உலகத்தையே சுற்றி வரலாம். பார்வதி, ஆனால் மாமா வீட்டில் இருக்கவங்க? ஆதி, அவங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் இது நம்ம 4 பேரோட ஹாப்பினஸ், நீ, நான், நம்ம பசங்க, சரியா? பார்வதி, ம், சரிம்மாம்மா. ஆதி, உனக்கு எங்கெல்லாம் போகணுன்னு ஆசை இருக்கும் மாமாட்ட சொல்லு, நம்ம போகலாம். பார்வதி, ம், நான் யோசிச்சு சொல்கிறேம்மாம்மா. ஆதி சிரிடி செல்லும். பார்வதி, மாமா நம்ம பசங்க பிறந்ததும் நீங்கள் தான் முதல்ல தூக்கணும். என்னோடய ஆசை என்னென்னு தெரியுமாம்மா? நீங்கள் ஆதி ஷாவியும் அம்மா ஆதிக்கு முதல்ல தூக்கணும். ஆதி, அவ்வளோதானே பொண்ணுட்டி ஆசைப்பட்டல, அப்போ அதை நிறைவேற்றிடலாம். பார்வதி முன்ன சிரிச்சுட்டு ஆதி மேலே சாஞ்சிக்கிறா. டைம் ஆக கூல் ப்ரீஸ் அதிகமாகுது. ஆதி, பொண்டாட்டி உள்ளே போகலாமா? பார், ரொம்ப சில்லுன்னு காத்திருக்குது. பார்வதி, ம், போலாமாம்மா, எனக்கு கூட பசிக்குது. ஆதி, சரிவா, இன்னைக்கு மாமா உனக்கு பிடிச்சது சமைச்சு தரேன். பார்வதி, ம், ஆதி அப்படி பார்வதி தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. பார்வதி நேராக கிச்சனுக்கு தூக்கிட்டு போய் ஸ்லாப் மேலே உட்கார வைக்கிறாரு. ஆதி, ம், சொல்லு உனக்கு சாப்பிட என்ன வேணும்? பார்வதி அவள் சின்ன கை வச்சு யோசிக்கிறா. ஆதி பார்வதி கணத்தை கிள்ளி, யோசிச்சது போதும், சீக்கிரம் சொல்லு, என் பசங்களுக்கு பசிக்கும். பார்வதி, மாமா எனக்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா வேணும். ஆதி, ஒழிச்சலும் இப்போ அந்த ஃபுட் வேணாமே, லைட் ஃபுட் ஏதாச்சும் சாப்பிடுச்சலும்.
பார்வதி: ஆ, எனக்கு அதான் வேணும். ஆதி பார்வதி ரோசை பிடிச்சாட்டி: வர வர ரொம்ப அடம் பண்ணுற. பார்வதி: சரி போங்க, எனக்கு வேணாம். ஆதி உடனே கோவம் வந்துடுமே: சரி சரி, செஞ்சு தரேன். பார்வதி: இல்லைம்மாம்மா, நான் செய்கிறேன். ஆதி பார்வதி முறைக்கிறாரு. பார்வதி: என்னம்மாம்மா? ஆதி: அடியே, நீ இந்த நிலைமையில் சமைக்க போறியா? ஒழுங்காக அமைதியாக உட்காரு. பார்வதி முன்னு கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஆதி பார்வதி பச்சரிச்சுட்டு மாவு எடுத்து ரெடி பண்ணுறாரு. அப்புறம் வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறாரு. பார்வதி ஆதி பச்சரிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஆதி: ஓய், என்னை சைட் அடிச்சது போதும், இந்த ஆப்பிள் சாப்பிடு. பார்வதி முன்னு வாங்கி சாப்பிட்றான். ஆதி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுறாரு. ஒரு சைட் நானும் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. பார்வதி ஆதி ஷோல்டரில் கை வைக்கிறான். ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி ஆதி ஷோல்டரில் கை வச்சு கிட்ட இழுத்து ஆதி நோசோட அவர் நோசை உரசி ஆதி லிப்பில் கிஸ் பண்ணுறா. ஆதி சிரிச்சுட்டு கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாரு. பார்வதி ஆதி லிப்ஸை கடிச்சிட்டு விலகிறா. ஆதி: ஆ, வலிக்குது பொண்டாடி, ஆசையாக மொத்தம் கொட்டி இப்படி கடிச்சு வைக்கிறியடி. பார்வதி சிரிச்சுட்டு ஆதி கணத்தில் கிஸ் பண்ணி: சும்மா மாமா, உங்கள் மேலே லவ்வு. ஆதி: ஆ, அது சரி. பார்வதி சிரிக்கிறா. ஆதி: என் சிரிப்பழகி, சாப்பிட்லாமா? பார்வதி: ம். ஆதி போய் ஃபுட்டெல்லாம் டைனிங் டேபிளில் வச்சுட்டு வந்து பார்வதி தூக்கிட்டு போகிறாரு. பார்வதி டைனிங் டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. பார்வதி: மாமா, இங்கே உட்காந்து எப்படி சாப்பிட முடியும்? ஆதி: நான் ஊட்டி வரேன், என் செல்லம் சாப்பிடுங்க. பார்வதி சிரிச்சுட்டு முன்ன தலையாட்ட ஆதி பார்வதி கணத்தை கிளிட்டு அவளுக்கு ஆப்போசிட்டில் சேரில் உட்கார்றாரு. பிளேட்டில் நான் பன்னீர் பட்டர் மசாலா வைக்கிறாரு. பார்வதி: ஆ மாமா, வாசனையே சூப்பராக இருக்குது. ஆதி: ஆனால் சமையல் பொண்டாட்டி அளவுக்கு வராது. பார்வதி: அதெல்லாம் இல்லை, என் மாமா சூப்பராக தான் செஞ்சுருப்பாரு. ஆதி: சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. பார்வதி கூட்டி விடுறாரு. பார்வதி: ம், சூப்பராக இருக்கு மாமா. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி: இந்தாங்க, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு ஆதி கூட்டி விடுறா. ஆதி: ம், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஆனால் உன் அளவுக்கு இல்லை. பார்வதி ஆதி லிப்ஸில் கை வைக்கிறான். ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி: என் மாமா எனக்காக சமைச்சது அமிர்தத்தை விட சுவையாக இருக்குது. ஆதி: அப்படியேன்னு கண்ணை சிமிட்டு கேட்க பார்வதி இன்னும் சிரிச்சுட்டு ஆதி லிப்ஸை பிடிச்சிருக்கிறான். ஆதி: ஆ. பார்வதி சிரிக்கிறான். ஆதி: வாழ் பொண்டாட்டி, இந்தா சாப்பிடுன்னு ஊட்டுறாரு. பார்வதி ஆதி கூட்டுறான். பார்வதி இதை யோசிச்சுட்டு குறும்பாக சிரிச்சுட்டு நானை பிச்சு பன்னீர் மசாலா டிப் பண்ணி ரோல் பண்ணி அவள் வயல வைக்கிறான். ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி இயக்கத்தோட சிரிச்சுட்டு ஆதி கணத்தை ஹோல்ட் பண்ணிவிட்டு கண்ணை மூட்டிட்டு ஆதிக்கிட்டு நெருங்கி போகிறான். ஆதி சிரிச்சுட்டு பார்வதி வயல் இருக்கிறனால கடித்து சாப்பிட்றாரு. ரெண்டு பேரோட லிப்ஸும் டச் ஆகுது. பார்வதி கண்ணை இறுக்கி மூடுறான். ஆதி சிரிச்சுட்டு பார்வதி அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. பார்வதி ஆதி ஷோல்டர் டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி சிரிச்சுட்டு பார்வதி கிஸ் பண்ணுறாரு. சீன் ஃப்ரீஸ்ட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.